டோட்டலா வரக்கூடியது பாருங்க இதான் ஜார்ஸ் சோ கம்மியான அளவு ரெண்டு பெப்பர் இவ்வளவு கம்மியா எந்த ஒரு மிக்ஸிக்கும் அரைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது கேரண்டி புதுசு பிளேட் மாத்திடுவோம் மோட்டர் மாத்தி கொடுத்துருவோம் ப்ளஸ்னா 5 வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் மாவு அரைக்கலாம் ஜூஸ் அரைக்கலாம் சட்னி அரைக்கலாம் மல்டி பர்பஸா பயன்படுத்தக்கூடியது நாம நோபல் ஷாப்பிங்ல இருந்து பேசுறோம் சோ இது வந்து அமேசிங் பிளேட் நம்ம பாக்க போறது புல்லட் மிக்ஸிக்கெல்லாம் அட்வான்ஸ் மாடல் தான் இது பேரு வீகுக் கம்பெனி நம்ம இன்ட்ரோஸ் பண்றோம் சோ இதுதான் பாக்ஸ் இதுக்குள்ள என்னென்ன இருக்கு எப்படி யூஸ் பண்றது சோ எல்லாமே இப்ப நான் வந்து உங்களுக்கு லைவா டெமோ வந்து காமிக்க போறேன் வாங்க எல்லாரும் பார்க்கலாம் இப்ப நார்மலா எல்லார வீட்லயுமே மிக்ஸி இருக்கும் அந்த மிக்ஸி எல்லாமே பாத்தீங்க அப்படினா நிறைய சட்னி மட்டும் தான் அரைப்பாங்க இத வந்து ஒரு மல்டி பர்பஸா அரைக்கலாம் சட்னி ஜூஸ் பவுடர் எல்லாமே பண்ணிக்கலாம் டோட்டலா இதல வரக்கூடியது பாருங்க இத ஜார்ஸ் பாக்ஸ் குள்ள எடுத்து நீங்க ஓபன் பண்ணீங்கனா இது அப்படியே இருக்கும் ரெண்டு பிளேட் வரும் இந்த ஜார் 7 ஜார் வரும் ரெண்டு மூணு வாட்டி காமிக்கிறோம் நார்மல் மிக்ஸில அளவு கம்மியா போடினா மிக்ஸி அரைக்காது ஆனா இந்த மிக்ஸில இவ்வளவு கம்மியான அளவு ரெண்டு பெப்பர் போட்டுருக்கேன் பாருங்க இந்த இவ்வளவு கம்மியா போட்டாலும் அரைச்சிடலாம் அதிகபட்சம் 1 கிலோ வரைக்கும் அரைக்கலாம் இத சுவிட்ச் கண்ட்ரோல் எதுமே கிடையாது இத பிரஸ் பண்ணி திருப்பினாலே ஓட ஆரம்பிச்சிடும் எடுத்துட்டீங்க அப்படினா அதுவே ஆஃப் ஆயிடும் ரெண்டே ரெண்டு மிளகு தான் போட்டா அந்த ரெண்டு மிளகுல என்ன பவுடர் இருக்கோ அத மட்டும் தனியா நம்ம எடுத்துக்கலாம் இவ்வளவு கம்மியா எந்த ஒரு மிக்ஸிக்கும் அரைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இன்னொன்று மிக்ஸி வந்து சாஃப்டான பொருள் வந்து நல்லா அரைக்கும் அதே மிக்ஸியில் நீங்கள் எந்த ஒரு மிக்ஸியாக இருந்தாலும் இந்த மாதிரி கெட்டியான பொருள் சுக்கோ மஞ்சள் கடுக்கா இந்த மாதிரிலாம் கெட்டியான பொருள் போட்டிங்கன்னா மிக்ஸி வந்து பிளேடு வந்து உடஞ்சிரும் இல்லை பிளேடு பெண்ட் ஆகிடும் ஆனால் இந்த மிக்ஸியில் எவ்வளோ ஹார்டாக இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் அரைக்கலாங்க அதிகபட்சம் 40 செகண்ட் இல்லை அதிக குவான்டிட்டி ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா பெரிய ஜார் இதில் வந்து 1 kg வரைக்கும் அரைக்கலாம் இதில் கம்மியான குவான்டிட்டி வேணால் இதில் போட்டு அரைச்சிக்கலாம் உங்களுக்கு அவ்வளோதான் பாருங்க ரெடி ஆயிடுச்சு ஃபுல் ஃபைன் பவுடராகவே இருக்கும் இந்த அளவுக்கு பவுடர் வந்து எந்த மிஷிலையும் கிடைக்காது இந்த மாதிரி ட்ரையான ஐட்டமாக அரைச்சிக்கலாம் இல்லாமல் சட்னி மாதிரி பண்ணாலும் சட்னி மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ நமக்கு ஒருத்தருக்கு மட்டும் சட்னி அரைக்கணும் சும்மா ஒரே ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு அரைக்கணும் அப்படின்னாலே கட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை அப்படி எல்லாமே ஒன்றா போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு துவையல் அரைக்கிறது இதெல்லாம் மிக்ஸினா மேலே பிடிச்சிட்டே நிற்கணும் இதில் பிடிக்கிற வேலையெல்லாம் இருந்து கிடையாது ஈஸியாக அரைச்சிக்கலாம் அளவு கம்மியாக ரெண்டு பேருக்கு சட்னினா இந்த சின்ன ஜாரில் அரைக்கலாம் 4 பேருக்கு சட்னினா அடுத்த ஜார் தரும் இன்னும் ஜாஸ்தியாக வேணால் இதில் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இது இல்லாமல் இது கூட ஜூஸ் ஃபில்டர் ஒன்று வரும் இது வந்து பெரிய ஜார் உள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே இது வச்சாச்சு அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஜூஸ் எல்லாமே போட்டுக்கலாம் இதில் ஜூஸ் ஃப்ரூட்ஸ் உள்ளே போட்டுனா ஜூஸ் எல்லாம் சைடில் வரும் ஸோ இது ஒரு டைப்பு இது வந்து மில்க் ஷேக் பண்ணுற மாதிரி ஆப்பிள் மேங்கோ பனானா மில்க் ஷேக்னால் இந்த மாதிரி ஹேண்டில் உள்ள ஜார் வரும் இதுக்குள்ளே க்ளோஸ் போட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி அரைச்சிக்கலாம் ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக் மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எந்த வெட் ஐட்டம் என்ன ட்ரை ஐட்டம் மாவு ஐட்டம் எல்லாமே ஏதாவது ஒரே மிஷின்லேயே பண்ணிக்கலாம் உங்களுக்கு எல்லாமே சட்னி பாருங்க தக்காளி சட்னி சட்னி ஜூஸ் பவுடர் எல்லாம் சேர்த்து ஒரே மிஷின்லேயே பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸோ இதுதான் ஸோ இப்போ நார்மலாக ஒரு மிக்ஸி வேணாலே 3000 ரூபாய் வரும் அந்த மிக்ஸியில் சட்னி மட்டும் தான் அதில் அரைக்க முடியும் நான் இது பார்த்தீங்க அப்படின்னா மாவு அரைக்கலாம் ஜூஸ் அரைக்கலாம் சட்னி அரைக்கலாம் மல்டி பர்பஸாக பயன்படுத்தக்கூடியது 4200 ரூபாய் கொடுக்குறோம் அது இல்லாமல் இப்போ ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு 1000 ரூபாய் ஆஃபர் பண்ணி 3200 ரூபாய் கொடுக்குறோம் வெளியூரில் இருக்கிற கஸ்டமர் கால் பண்ணாலும் ஹோம் டெலிவரி ஃப்ரீ டெலிவரியே பண்ணி கொடுக்குறோம் இது இல்லாமல் இதுக்கு மிஷினில் ஏதாவது ப்ராப்ளம் யூஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு ஏதாவது ரிப்பேர் வந்துச்சு அப்படின்னா 1 வருஷத்தில் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி பண்ணுவோம் கேரண்டி புதுசு பிளேடு மாற்றுவோம் மோட்டர் மாற்றி கொடுத்துருவோம் 1 வருஷத்துக்கு அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா 5 வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் இதுதான் ப்ராடக்ட்டு இதுக்குள்ள ஒரு யூஸர் மேனுவல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துடும் நீங்கள் இந்த புக்கை பார்த்தே படிச்சுக்கலாம் அது இல்லாமல் அதுக்கு இது இருக்கிற மிஷின்ஸு எல்லாமே ப்ராடக்ட் புது ப்ராடக்ட் எல்லாமே வந்துடும் ஜார்ஸ்லாம் சார்ஜர்லாம் கிடையாது இன்வெர்டரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டேரக்ட் கரண்ட் தான்